உயிரினும் மேலானது அறிவு என்று நம்புபவன் என்று நம்புவான் ஞானவான் இல்லையா? உலகை பொறுத்த அளவுக்கு உலகில் இருக்கக்கூடிய வாழ்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் மேலானது எது? உயிர். உடனே நம்பிட்டு இருக்கிறோம். ஒருத்தண்ட கேட்டா கையை கொடுப்பேன் காலை கொடுப்பேன் உயிரை கொடுக்க முடியுமாம்பா. உயிர் போச்சுன்னா எல்லாம் போச்சுப்பா, மேலானது உயிர் தானே இல்லையா? அது ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ரொம்ப சிறந்ததுன்னு எதை சொல்லுவானா உயிரை தான் சொல்லுவான். உயிர் போச்சுன்னா அதோட அவனுடைய இயக்கமே போச்சுது, அது கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல கூட்டி குறைச்சி சொல்லுறது ஒண்ணுமே இல்லை இல்லையா? நல்லதானே நேற்று பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு என்னாச்சு? மோகன் அதனால தானே திடீர்னு போயிட்டாரு இல்லையா? லூசுமோ இறந்து போனாருல்ல, தெரியுமா? ஆமா. அப்ப என்னன்னா உயிர் பிரிந்து விட்டது என்ன சொல்லுவாங்க? உயிர் பிரிந்துட்டா அப்ப சடலம் தான். அப்ப உயிர் தான் வந்து உன்னதமான ஒரு பொருள் என்று நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப ஒரு கேள்வி நம்ம கேட்கணும், ஆனா யாரும் கேட்டிருக்கீங்களான்னு தெரியாது. உயிர் தான் உன்னதமானதுன்னு சொன்னா மற்ற உயிர்களை விட, அப்படிதானே கம்பாரிசன் பாக்குறோம். ஒரு அதாவது ஒரு புழு, ஒரு பறவை, ஒரு மிருகம், இவைகள் எல்லாம் விட மனிதனுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எல்லாம் உயிர் தானே, அதுவும் உயிர் தான் இதுவும் உயிர் தான் இல்லையா? அப்ப இந்த உயிருக்கு என்ன மேலான தன்மை? அப்ப அதுல இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? அப்ப இந்த உயிருக்கு முக்கியம் இல்ல. உயிர் எல்லாத்தையும் இருக்கு, கொசுட்டே இருக்கு, ஹீட்டே இருக்குது. நீங்க உயிர் இருக்கிறதுனால மட்டும் சாதிச்சிட்டோம் நம்ம பெரிய ஆளுன்னு சொன்னானா அவன் ஒண்ணுமே அறியாதவன். அதான் ஏன் வந்து எல்லாரும் ஞானி ஆகலன்னு சொல்லியாச்சுன்னா, இவங்க ஒட்டுமொத்தமா என்ன பாக்குறாங்கன்னா என்ன பார்த்தார்களோ என்ன கேட்டார்களோ மற்றவர்கள் என்ன சொன்னார்களோ அதை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கான், தன்னுடைய சுய அறிவுக்கு போகல. அப்ப இதுவரை அவன் படிச்சதுல என்ன சொல்றாங்கன்னா உயிர் தான் மேலானது, உயிர் போச்சுன்னா எல்லாம் போச்சுப்பா, உயிரை பாத்துக்க இல்லையா? அப்போ உயிர் தான் மேலானதுன்னு சொன்னா ஈ, கொசு, நாய், காக்கா எல்லாத்தையும் உயிர் இருக்குதே, அதுக்கும் உனக்கு என்ன உயர்ந்தது? என்ன கேட்கிற போது என்ன உயர்ந்ததா இருக்கிறது? அடுத்து இல்லாத அறிவு நம்மள்ட்ட இருக்குது. அப்போ உன்னை ஏன் மதிக்கிறான் உயர்ந்தவன் சொல்றான்னா ஓ உயிருக்காக அல்ல, அதை விட ஒரு உயர்ந்த பொருள் உன்னிடம் என்ன இருக்கிறது? அறிவு இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன்கிட்ட உயர்ந்த பொருள் எது? அறிவு தான். அப்ப நம்ம தேட வேண்டிய பொருள் எதுவாக இருக்கிறது? அறிவாகத்தான் இருக்கிறது இல்லையா? அறிவை தான் நம்ம தேடணும். அறிவு தான் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும். உங்களை வாக்கு இருக்கும், அனாதையாக யாரும் வாக்கு இருக்கா இதுல? வேற வாக்கு அறிவிலேயே, அறிவு இருக்கிற பொழுது அவன் அனாதை இல்லைன்னு இருக்குதா? அறிவிற்கு மட்டுமே மயங்குபவன் என்றும் அனாதை இல்லை. எத்தனாவது வாக்கு? டக்கள் புரட்டணும், கையில எடுத்து வச்சுக்கணும். வேதத்தை மூடி வச்சுட்டு இருந்தா ஒண்ணு, வேதத்தை மூடி வச்சிருந்தா வேத வாக்குகள் எங்க இருக்கணும்? இருக்கணும், அங்கேயும் இல்லை இல்லைன்னா இப்படி. அப்போ இது எத்தனாவது வாக்கு? அடுத்தது முதல் வாக்கு நான் சொன்னது 79. இப்ப அடுத்தது அறிவிற்கு மட்டுமே மயங்குபவன் என்றும் அனாதை இல்லை. எத்தனாவது வாக்கு? 5. நோட் பண்ணிக்கங்க. அப்போ அறிவை எடுக்கிற பொழுது அறிவில் மிக உயர்ந்ததாக இருப்பது 79வது வாக்கு. உயிரில் என்னவா இருக்கிறது? உயிரினும் மேலானது. இந்த உலகத்தை பொதுவா நீங்க சாதாரண அவர் ரொம்ப 90 வயசு ஆனவரை கூப்பிட்டு கேட்டாலும் என்ன ஐயா பெருசுன்னு சொன்னா உயிர் தான்பா, இந்த உயிருக்கு தானே, இந்த உயிரை காப்பாத்து தானே இவ்வளவு போராடுறோம், அதுக்கு தானே அதை சாப்பிடுறோம் இதை சாப்பிடுறோம் இல்லையா? இந்த உயிரை நல்லபடி கடைசி வர வச்சு காப்பாத்தணும். அப்போ உயிரை போகாம நிறுத்துறதுக்குங்கிறது என்ன ஒண்ணு வரல,
அது போயிருந்தானா எப்படியோ போகிறதோட வச்சு காப்பாத்தணும். அப்ப அதுக்கு உடம்ப பாதுகாக்கணும். திருமூல சொன்ன மாதிரி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உயிரை வளர்ப்பதற்காக உடம்பு வளர்த்தேன். அப்ப உயிரை நீட்டிக்கிட்டே இருக்கணும், உயிரை நம்மள்ட்ட விட்டு போக விட்டுறக்கூடாது. இதுதான் ஞானிகள். ஏன்னா அவர்களுக்கு அவருடைய கர்மம் தெரியும். ஞானிகளுக்கு என்ன தெரியும்னா, இப்ப நம்ம பிறந்திருக்கிறோம், இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம் போது அவருக்கு அந்த குரு குரானுடைய அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் தன்னை பற்றி அறிகிற ஞானம் உண்டாகும் எல்லா ஞானிகளுக்கும். அப்ப அந்த ஞானத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பிறப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியும், போன ஜென்மத்துல என்ன இருந்தோம், அதுக்கு முந்தின ஜென்மத்துல எப்படி இருந்தோம், அதே மாதிரி இனிமேல் வருகிற ஜென்மமும் அவர்களுக்கு தெரிந்து விடும். அப்போ என்ன அர்த்தம், நடக்க போறது அவங்களுக்கு தெரிஞ்சு போகுதுங்கிறது அர்த்தம். அதனால்தான் சில ஞானிகள் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருந்து ஒருத்தன் வருவான், இவங்களுக்கு திருமணமாகும், அவங்களுக்கு ஒரு பையன் பிறப்ப அந்த பையன் கிட்ட வருவான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி நிறைய புராண கதைகள்லாம் இருக்குது, ரிஷிகள்லாம் இல்லையா, இன்னார் வரணும். அப்ப அந்த எதிர்பார்ப்புனா இது நடக்கும்ங்கிற தெரிஞ்சாதான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. அப்ப பிற்காலத்தில் நடக்கக்கூடியது அவர்களுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ தெரிகிற பொழுது என்ன ஆகுதுன்னா, இவர்களுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் இருக்குன்னு இருக்கும். கர்மா அப்படி பார்த்தா இந்த ஜென்மால இவ்வளவுதான் கர்மா, அப்ப நம்ம வாழ்கிற போது இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த கர்மாக்கள் இருந்து நம்ம தப்பிக்கணும், இனிமேல் கர்மாவே வராம இருக்கணும்னு சொன்னா அடுத்த பிறப்புக்கு நாம போகாம இருக்கணும். போகாம இருக்கணும், இப்ப இருக்க உயிரை விட்டுட்டாதான் அடுத்த உடலுக்கு போகும். இருக்கிற உயிரை விட்டுட்டா, இப்ப இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணா அடுத்தாலும் வேற ஏதாவது ஒரு வீட்டுல போய் கூடியிருப்பான், நமக்கு வேண்டாம வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம தொல்லைப்படுத்துவான்னு தெரிஞ்சிட்டுனா நம்ம என்ன பண்ணோம், அவன் வாடகை தரலனா கூட நம்ம வீட்டுல உட்கார வச்சுட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ண போறான், நமக்கு எதிரா பண்ண போறான், சரி பண்ண போறான், அது இங்க இருந்தே பண்ணிட்டு இருக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம் இல்லையா, ஆனா போட்டுக்கலாம். விட்டுட்டா நேர நம்ம பங்காளி வீட்டுல போய் உட்கார்ந்துருந்துக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருப்பான், போயிட்டு இருப்பான்னு ஒரு சூழ்நிலை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். நமக்கு வேண்டாதவன் இடம் பெயர்தான்னா அவன் எங்க போய் உட்கார்றாங்கிறது நமக்கு தெரியுதுன்னா நிச்சயமா எதிர்ப்பாதான் இருப்பான். அப்ப அவனை நிறுத்தி எங்க வச்சுக்கலாம், இங்கேயே வச்சுக்கணும். அதான் புத்திசாலித்தனம். நிறைய அரசர்கள் இல்ல புத்திசாலி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பகைவர்களை தன்னோடு அணைத்துக் கொள்வார்கள், வெளியில விட மாட்டான். நம்ம என்ன பண்ணுவான், அவன் சண்டைக்காரன் போது அவனை வெளியில விரட்டும்போம். இதுதான் அறிவில்லாதத்தனம். புத்திசாலி இதை ஒரு காலத்திலயுமே செய்ய மாட்டான், நண்பனை கூட வெளியில போய் போவன்டுவான், ஏன்னா அவன் தொல்லை கிடையாது. இவனை வெளியில போனா இவன் என்ன நாஸ்தி எல்லாம் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணும், உட்காருப்பா உட்காருப்பான்னு சொல்லி அவனை பக்கத்துல வச்சு, இல்ல அது எது வந்தாலும் பாத்துக்கலாம், இவனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னா அடுத்து அவனால சிக்கல் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ண மாட்டாங்க. இது ஒரு ராஜதந்திரம். என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் நம்ம அரசியல்ல கூட பார்ப்போம், இது அவனை எழுத்துலாம பேசிட்டு இருந்தாங்க, பார்த்து அவனுக்கு பதவி கொடுத்துட்டாங்கன்னா உண்மையிலே பதவி கொடுத்தவன் புத்திசாலி. ஏன்னா வெளியில இருந்தா திட்டிட்டு இருப்பான், இப்ப அவன் கட்சியிலே உட்காந்து பதவி வாங்கினா திட்டுவானா, திட்ட மாட்டான் இல்லையா. அப்ப அது வந்து புத்திசாலித்தன அறிவு. அப்ப அறிவு என்ன பண்ணும்னா, பகையை தேடாது. அறிவு எதை தேடாது, பகையை தேடாது, அப்படிதானா. அப்ப பகை இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம அனாதி இல்லை. நமக்கு பகை தான் என்ன பண்ணுது, நம்மளை தனிமைப்படுத்துது. நம்ம சொந்த பந்தத்திலிருந்து தனிமையாவதற்கு, நம்ம குலத்தோடு இருந்து தனிமையாவதற்கு, நம்ம ஊர்ல இருந்து தனிமையாவதற்கு, இதுக்கெல்லாம் காரணம் எதுன்னா பகை. அப்ப அந்த பகை என்ன பண்ணும்னா, நம்மளை தனிமைப்படுத்தும். அந்த தனிமைப்படுத்தாம நம்மளை காப்பாத்துறதுக்கு எது உபயோகப்படும்னா, அறிவு உபயோகப்படும். எப்படி, நீங்க அறிவை பயன்படுத்துனீங்கன்னா யார்ட்டையுமே சண்டை சச்சரவு போட மாட்டீங்க. சண்டை சச்சரவு போடலைன்னா என்னாச்சு, நமக்கு எதிராளியா இருந்தாலும் நம்ம அவனை திட்டினா பண்ணா தானே, இல்லை நம்ம பேசாம இருப்பான். நமக்கு பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, பேச்சை சுருக்கிட்டு அவன் பாட்டுக்கு போறான், நம்ம குசுமுதனம் பண்ணா அவன் பண்ணுவான் இல்லையா. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு வேண்டியவங்க உதவுறவங்க எல்லாம் சொல்ல முடியாது, பக்கத்துல இருப்பாங்க, அடுத்த வீட்டுல இருப்பாங்க, ஏத்த வீட்டுல இருப்பாங்க, ஒரு நாள் கூட நம்ம மூஞ்சி ஏறிட்டு பார்க்க மாட்டான். பட் அவனால நமக்கு தொல்லை இல்லை இல்லையா, தொல்லை பண்ணும்போது தான் நம்ம பார்க்கணும். அப்ப அறிவு என்ன பண்ணீங்கன்னா, யாரையுமே பகைக்காது. அப்ப யாரையும் பகைக்கலைன்னா உங்களுடைய ஆயுளுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு தடை வராது. அப்ப அது தடை வரலன்னா அது என்ன பண்ணும், உயிரை காப்பாத்தும் இல்லையா.
உயிரை காப்பாற்றக்கூடிய பொருளா இருந்தது அறிவு. அதனாலதான் உயிரோட மேலானது. அப்ப ஏன் உயிரோட மேலானதுன்னு அறிவை சொல்றேன்னா, அது உயிரை காப்பாத்துறது. இப்ப உயிரோட அறிவு மேலானதுங்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். சில வீட்டுகள்ல சில குழந்தைகள்லாம் இருக்கும், ஆணோ பொண்ணோ யாரானாலும் சரி, அந்த குழந்தையா இருக்கிற பொழுது நல்ல அழகா இருக்கும், இல்ல நல்லா இருக்கும். ஆனா அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாராவது அது கிட்ட போவாங்களா? கொஞ்சம் அரலுசா இருந்தது, ஏதாவது எடுத்தது வீசிடும், ஏதாவது பண்ணிடும், அடிச்சிடும், பரண்டிடும், இழுத்துறோம்னா பக்கத்துல யாரையும் போக விட மாட்டாங்க. பெரியவங்களா இருந்தாலும் சொல்றான், தள்ளி நெல்லுப்பா இல்லையா, அவனை மனுஷன் தானே மதிப்பமா, ஐயோ மனுஷன் இல்லப்பா அவனை மதிக்கணும்லாம் அந்த வீட்டுக்காரங்க அதை பாத்துக்குவாங்க, மத்தவங்க கிட்ட போக மாட்டான். அந்த தெருவை சுத்தி போவோம், அப்படி போகாதப்போ அங்க ஏற்கனவே ஒண்ணு இருக்குது கழுத்துக்கு வீசிடும். அப்ப மனிதனுக்கு மரியாதையே அழகுனால மட்டும் கிடையாது, எதனால கிடைக்குது? அழகே இல்லாம இருக்கான், குரங்கு மாதிரி இருப்பான், ஆனா புத்தி பயங்கரமா இருக்கும். அவனை தேடி எல்லாரும் போவாங்க. அப்ப வேண்டப்படுவது எது? அறிவாக இருக்கு இல்லையா. இப்ப திருவள்ளுவர் கூட சொல்லாரு, ஒழுக்கம் எழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் போம்பப்படும், உயிரை விட மேலானதுன்னு சொல்லுவார். அப்ப அந்த ஒழுக்கம்னு நம்ம சொல்றது எதைன்னு சொன்னா, நம்ம ஒழுக்கம்னு எதை சொல்றோம்? ஒழுக்கம்னு எதை சொல்றோம்? அறிவை நம்ம இதை நம்பிட்டு அறிவுன்னு யாரும் இதுவரை சொல்லல. நல்ல நடத்தையின்னு சொல்லுவோம். அந்த நல்ல நடத்தை எது கொடுப்பது? அறிவு தான் கொடுக்கும். அதை மறைமுகமா வச்சிருப்பாரு. அறிவு இருந்தாதான் நல்லவனா நடக்க முடியும். புத்திசாலித்தனத்தோட நடந்துக்குப்பா, நம்ம குடும்ப பேரை காப்பாத்து, பெற்றவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடு, நாலு பேர் மதிக்கிற மாதிரி. அப்ப அவன் ஒழுக்கமா தான் நடக்கணும். அந்த ஒழுக்கமா நடக்கணும் அறிவு இருந்தா தான் முடியும். அப்ப அந்த அறிவு தான் உயிரின மேலானது. ஒழுக்கம் கிடையாது. ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம் ஊர் சொல்றதெல்லாம் கேட்டு ஒழுகிட்டு இருந்தா அது உயிரோட மேல இருந்தாவுமா? ஒழுக்கம் என்பது நன்னடத்தை. அந்த நன்னடத்தைக்கு காரணமானது அறிவு இல்லையா. அப்புறம் அறிவு பயத்தை தராது. வாக்கு இருக்கா? இதுக்கு முன்னாடி வாக்கு என்ன சொன்னீங்க? மயங்கி அனாதை இல்லைன்னு சொன்னோம். இன்னொன்னு அதுலயே அறிவு இதுலயே பயம் மத்தி இருப்பான். வாக்கு இருக்கா? எத்தனாவது வாக்கு இன்னைக்கு? அறிவை மட்டும் நம்புவான், பயமற்று இருப்பான். இருக்குதா ஏதாவது? பயமற்று வாழ முடியும். எத்தனாவது வாக்கு? 34வது வாக்கு. அதையும் நோட் பண்ணிக்கங்க. அப்போ முதலாவது அறிவு உயிரினும் மேலானதாக இருக்கிறது. இப்ப அறிவை சேர்க்கிற பொழுது நீங்க என்னவா இருக்கலாம்? அனாதை இல்லை இல்லையா. அப்போ நமக்கு பகை கிடையாது. அறிவு இருந்ததுன்னா உறவு வந்துடும். இப்போ ஔவையார் சொன்ன மாதிரி, கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு, இந்த ஊர் அந்த ஊருன்னு இல்லை இல்லையா. எந்த ஊர்ல இருந்தோ ஒருத்தன் பழப்பு தேடி வந்திருப்பான், ஒண்ணுமே இருக்காது, ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருப்பான். அவன் அருள் வாக்கு சொல்றான்னு சொன்னா எல்லா கூட்டமும் போய் நிக்கும், சொந்த பந்தம் எல்லாம் இல்லையா. அவன் யாரு என்னன்னே பார்க்க மாட்டாங்க. அவன் வாக்கு கரெக்டா சொல்றாப்பா, நல்லா இருக்குப்பா. அப்போ அவனுக்கு அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அவனுக்கு எல்லாம் செய்வாங்க, வீடு பிடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த காலத்துல அப்படிதான் நடந்தது. அதுபோல நல்ல புலவரா இருந்தான், நல்ல கதை சொல்லுவான், மக்களுக்கு நல்ல நெறி சொல்லுவானா, அவனை பெரிய பணக்காரங்கள்லாம் தனவான்கள்லாம் வச்சுக்குவாங்க. அப்ப அறிவு இருந்ததுன்னு சொன்னா அவன் எங்கேயும் போகலாம், பயமற்று வாழலாம். கையில மடியில கணம், வழியில போயும், மடியில கணம் வழியில போயும். அப்பா தலையில கணமா இருந்தா அந்த தலைக்கணம் வேற, இது தலையில் கணம்னா அறிவு. எங்கேயும் போலாம், தலை சுமை இல்லையா. அதான் சொல்லுவாங்க, தலையில சோறு, தலை சோறு இல்லைம்பாங்க. சொல்றது உண்டா? அவனோட தலை சோறு கிடையாதுப்பா, ஆனா மூளை இல்லைன்னு இருப்பான். தலையில சோறா இருப்பது மூளை.
அப்ப அந்த மூளை இருந்ததுன்னு சொன்னா அவன் எந்த ஊருக்கும் போகலாம், தைரியமா போகலாம். இப்ப மாதிரி கொஞ்சம் படிக்க தெரிஞ்சவன் இங்க இருந்து மலையாள கேரளா போய் இப்படிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், டாஸ் அப்புறம் ஹிந்தியும் கத்துக்குவான், மலையாளம் தெரியும், எந்த ஊர்லயும் போய் அங்க வாழ்ந்துட்டு இருப்பான். நம்ம ஊருக்காரன் பாம்பேலயே பப்பப்பப்பன்னு மொழிப்பான், ஏன்னா அந்த தமிழக்கார தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, படிக்காம பாம்பேல போயிட்டா என்ன பண்ணுவான், எங்கேயாவது தமிழ மாட்டுவானான்னு அவனை தான் பார்ப்பான். பார்த்தாதான் மற்றவர்கிட்ட ஹிந்திக்காரன் சொல்றதெல்லாம் தலையாட்டிக்கிட்டு ஆட்டிட்டு வாழ்வான். ஹிந்தி கத்துக்க ரொம்ப நாளாகும் இல்லையா, ரொம்ப சிரமப்படுவான். வெளிநாட்டுகள்ல இப்ப உங்களுக்கு ஒரு அஞ்சாறு மொழி தெரியுது, பிரெஞ்சு தெரியுது, ஸ்பானிஷ் தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது, அரபி தெரியுதுன்னு சொன்னா இன்னைக்கு ஃபுல்லா ரவுண்ட் பண்ணிட்டு வேர்ல்டு ஃபுல்லா. ஏன்னா அமெரிக்கா போனாலும் அங்க பிரெஞ்சு இருக்குது, அமெரிக்கால பாதி பிரெஞ்சு தான், அப்புறம் ஸ்பெயின் ஸ்பானிஷ் மொழி இங்கிலீஷ், இந்த மூணும் வந்து முழுக்க அமெரிக்கா. அமெரிக்கால பிரெஞ்சு தெரிஞ்சாலே அமெரிக்கா முழுக்க போறோம், ஏன்னா இந்த சவுத் அமெரிக்கா கனடா கனடா எல்லாமே பிரெஞ்சு தான். வட அமெரிக்கா தான் வந்து இங்கிலீஷ்ல போவோம், லண்டன் போனா இங்கிலீஷ், அந்த சைடு ஆப்பிரிக்கா இது ஐரோப்பா கண்ட்ரி எல்லாம். இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா அரபி, அரபி இருந்தா ஓரளவுக்கு ஆப்பிரிக்கால கூட அரபி பேசிட்டு வரலாம். ஏதோ நம்ம ஆந்திரா எல்லையை தாண்டிட்டு ஹிந்தி தெரிஞ்சா போதும், ஓரளவு உருட்டிட்டு வந்துடலாம். ஹிந்தி தெரிஞ்சாலே அரபி கிரபி அது அப்படி அப்படி பேசிக்குவாங்க. அப்ப கொஞ்சம் ஒரு மொழி தெரிஞ்சிடுதுன்னா அங்க ஆவணம் ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய மொழியில நீங்க பேசிட்டீங்கன்னா உங்களை அடுத்தவங்க நினைக்கவே மாட்டாங்க, ஒரு பாசம் வந்துடும் இல்லையா. அப்ப அந்த மொழி அறிவு உங்களை என்ன கொடுக்கும்னா உறவாக மாத்தி விடும், நீங்க போற இடத்துல எல்லாம் வாழலாம். அப்ப நீங்க வந்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லை, இது சாதாரண மொழி அறிவுக்கு. அப்ப அறிவு என்பது அதுவல்ல, முக்காலத்தையும் உணரக்கூடிய அறிவு. இங்க அறிவுன்னு சொல்றது வந்து சும்மா படிச்சுட்டு வரக்கூடிய அறிவு அல்ல. ஏன் அழுறான், சும்மா அப்படி விடுங்க விளையாடிட்டோம், அப்படி கொஞ்சம் அப்படி பண்ணுங்க. இப்போ அந்த அறிவு இருந்ததுன்னு சொன்னா எங்க போறதுக்கும் பயப்பட வேண்டாம். இப்போ அந்த காலத்துல ஊர்ல பாத்தீங்கன்னா வயசானவங்க எங்கேயாவது போயிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் அங்க எங்க பேராயிடா எனக்கு யாரையும் பார்த்தா ஒண்ணு பேச தெரியாது, படிக்க தெரியாது, பயப்படுவாங்க. கூட யாரும் இருக்கணும் தெரிஞ்சவங்க, ஒரு பஸ் ஏறி கூட எழுத்தறிவு இல்லைன்னா போக முடியாது. அது போல வெளியூர்ல கொண்டு நம்ம பாம்பே எல்லாம் கொண்டு போய் வீட்டுல உள்ள பாட்டி கிட்டே வச்சிருந்தா வீட்டுக்குள்ளேயே கிடப்பாங்க, பக்கத்து வீட்டுல கூட பேச முடியாது இல்லையா, அப்ப பயப்படுவாங்க. இதே மொழி அறிவு தெரிஞ்சுன்னா எங்க யார்ட்டையும் பேசலாம். இது வந்து வெறும் அறிவுக்கே, நம்ம சொல்ற அறிவு அது அல்ல. நம்ம சொல்ற அறிவுங்கிறது முக்காலத்தையும் உணர்ந்த அறிவு, நடப்பதை தெரியக்கூடியது, நடந்ததை தெரியக்கூடியது இல்லையா, நடக்கிறது தெரியுது. இந்த அறிவு தான் நமக்கு வேணும். நம்ம அறிவுனா ஸ்கூல் புஸ்தகத்துல படிச்சுட்டுங்கிறது அல்ல, வாழ்வியல் கல்வி. அன்னைக்கு நான் சொல்கிற போல் சொன்னேன், வாழ்வியல் கல்வி, வாழ்க்கையை பற்றிய அறிவு. நல்லா படிச்சிருக்கிறான், ஒரு எம்ஏ தான் படிச்சிருக்கான்னு வச்சுங்க, எழுத்தால வந்து நிக்கவனை பார்த்த உடனே அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இதை கேட்பான்னு சொல்ல முடியுமா, பயன்படாது. வந்தவன் என்ன பண்ணுவான், நம்மளை கூப்பிட்டு போய் கமத்தணும்னு சொல்லிட்டே வந்திருப்பான், அண்ணன் வாங்க உங்களை பக்கத்துல அவர் கூப்பிட்டாருன்னா நம்மளும் பெபன்னு போவோம், என்ன பண்ணுவான்னு தெரியாது. அப்ப நமக்கு என்ன வேணா, வந்தவன் சூதுவாதோட இருக்கிறானா நல்லவனா இவன் யாரு என்னன்னு பார்த்த உடனே தெரியக்கூடிய அந்த ஞானம், இங்க அறிவுங்கிறது ஞானம். அது தெரிஞ்சிடுதுன்னு சொன்னா தைரியமரில் யாரு வந்தா சரி அவன் இதுக்குதான் வந்திருக்கிறான். அப்ப நம்ம எதிர்க்கன்னா எதிர்க்கலாம், மறைக்கன்னா மறைஞ்சிக்கலாம். சூழலுக்கு பொறுத்து, நம்ம காலத்தினுடைய வலியை பொறுத்து, நம்ம கர்மத்தினுடைய பலத்தை பொறுத்து என்ன பண்ணலாம், ஒண்ணு அதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னா அதை விட்டு போகலாம். கைகொள்வதற்கு நமக்கு ஆற்றல் இருக்கும், இது தெரியலன்னு வச்சுங்க மாட்டிக்கும். அப்போ நமக்கு வேண்டியது உள்ளறிவு. உள்ளறிவுனா நமக்கு உள்ளே இருக்கிற அறிவு. இப்போ உள் அறிவுங்கிறத பத்தி ஏதாவது வாக்கு இருக்கா இதுல? ஐயா
ஒழுங்கா படிச்சுட்டு வந்தாதான் இனிமேல் பாடம் தான். வெரி குட், பரவாயில்ல. இப்ப கொடி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வெரி குட், வெரி குட். அன்னைக்கு அசத்திட்டீங்க, முதல் கைதட்டு உங்களுக்கு தான் அன்னைக்கு. நான்காவது ஆண்டு விழால என்ன கைதட்டு கொடுக்க வேண்டிய ஆள் யாரா இருந்தாரு? அவர் தான். அன்னைக்கு போட்டின்னு சொன்னா முதல் பரிசை தட்டிட்டு போயிருப்பாரு. நான் போட்டி வைக்கலாம் தான் நினைச்சேன். பட் எப்படி எல்லாரும் பயிற்சி எடுக்கிறாங்களான்னு தெரியல. இப்ப பரவாயில்ல, நம்ம இந்த ஆண்டு விழால வச்சிடலாம். நீங்க காஞ்சிபுரத்துல விழால போட்டி வச்சு பரிசு கொடுக்கறத வைக்கலாம். ஏன்னா அதை ஞாபகம் வச்சுங்க, பிள்ளைகள்ட்ட சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே படிக்க ஆர்வம் இருக்கு. அது நீங்களும் கொஞ்சம் தூண்டி விட்டாதான். நம்ம ஒண்ணுமே கையிலே வேதத்தையே கையில காட்ட மாட்டேங்கிறோம், நம்ம கையிலே எடுக்க மாட்டேங்கிறோமே. அது இப்ப குழந்தைகளை உட்காந்து பாடம் படிக்கிறதுக்கு முன்னாலே முதல் வேதத்தை எடுத்து ஒரு ரெண்டு வாக்கு படிச்சுட்டு அப்புறம் நீ பாடம் படிமான்னு சொன்னோம்னா ரெண்டு வாக்கு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கண்ணை குத்திட்டு அப்புறம் படிக்க சொல்லுங்க. அதே போல படுக்க போகும்போது வேதம் ரெண்டு வாக்கு சொல்லிட்டு படுமான்னு சொல்லுங்க. அப்படியே அந்த குழந்தைகளுக்கு உங்க தம்பி பிள்ளைகளுக்கு மற்றவர்கள் எல்லாமே இல்லையா அப்படி பழகிட்டு வந்துடுதுன்னா அதுக்கெல்லாம் நல்ல மனப்பாடம் பண்ணும். அப்படி வந்தாதான் நம்ம பயிற்சி வைக்க முடியும். இப்ப அவன் பயிற்சிக்கு அவர் தயாராயிட்டார், களத்துக்கு தயார். போட்டியாளர்ல சேர்த்துக்கலாம். அதே போல அந்த குழந்தைகளே நம்ம கொஞ்சம் இருந்தாங்கன்னா அவ்வளவு தூரம் வச்சு ஒரு நடத்தலாம். இப்ப எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ஏன்னா சொல்லக்கூடிய ஆற்றல் இப்ப இதுல என்னன்னா நம்மகிட்ட நிறைய பேர் கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. ஞாபகம் மனது பதிக்க முடியலைங்க, வயசாகி போச்சுன்னு அதை உடைச்சிட்டார். இப்ப இனிமேல் அவங்க அதெல்லாம் என்கிட்ட சொல்ல முடியாது, எனக்கு வயசாயிட்டு மனதுல பதியவே மாட்டேங்குதுன்னு சொல்ல முடியுமா? வயசுக்கு சம்மந்தமே கிடையாது ஐயா, ஆர்வம் தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வமா படிக்கிறீங்களோ அது மனனம் பண்ணும் இல்லையா? நீங்களே நினைச்சு பாத்தீங்களா, அவரு ஒரு அரை நிமிஷத்துக்கு ரெண்டு அவர்ல ரெண்டை தாண்டி மூணுக்கு போய் நாலுன்னு சொல்லி நாளையும் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படி இந்த புட்டம்புது பண்ண மாதிரி பண்ணிட்டாரு. அதுல இதெல்லாம் சேர்த்து அது தொகுத்து சொல்லக்கூடிய அறிவு வந்துச்சு. இதை நான் அங்கேயே பார்த்தேன். நீங்க தூத்துக்குடியிலே, தூத்துக்குடியிலே அந்த தைரியம் அது வரணும். அதுதான் அந்த ஆன்ம தைரியங்கிறது இதுதான். பயப்படக்கூடாது. பயம் யாரு? பாவிகளின் சொத்து. ஞானத்துக்கு வந்தப்புறம் பின்னுக்கே ஒதுக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஞானத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னா வீர மாதிரி கர்ச்சிக்கணும். அதாவது அந்த கோபம் இருக்கணும், ஆனா அது கோபமா இருக்கக்கூடாது. தைரியம் மின்னுக்கு வரணும். எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? என்ன பண்ணிடுவான்? உயிரெடுக்க அவனால முடியுமா? அவன் நினைச்சுக்கிட்டா உயிரை எடுக்கிறேன்னு உயிரை எடுத்து அவனா கையில வச்சிட்டு இருக்கிறான். அதுவே ஒரு தப்பான கோட்பாடு. உயிரை எடுத்துருவான்பானா வச்சுட்டு கையில வச்சுட்டு சுத்திட்டு தெரிய போறானா? இல்ல அவன் உயிரை எடுக்க முடியுமா சொல்லுங்க? உயிரை எப்படி எடுப்பான்? உயிர் கையில மாட்டுமா? நமக்கு முடியும்னு இருந்தாதான் அவன் எடுப்பான். நம்ம கர்மாப்படி அவனால முடியும்னா முடிஞ்சிட்டு போகுது. நம்ம கர்மாப்படி இவனால் தான் முடியணும்னு இருந்தா அதுதான் நடக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது. ராமர் வந்துதான் அழிக்கணுங்கிறத அவன் தலையெழுத்து. அதுக்குதான் அவன் படிச்சு எடுத்து வாரான். இல்லைன்னா தேவையில்லாம தங்கிச்சு எழுதான்னு சொல்லிட்டு ஓடிடுவானா? ஏன்னா சிவம் மீது அவ்வளவு பக்தி உள்ளவன் ராவணன். சாதாரண ஆள் கிடையாது, நல்ல பக்தியால. ரெண்டாவது அவ்வளவு நாள் கொண்டு அவளை வச்சிருந்தால ஒரு நாள் கூட ஒரு தவறான கண்ணோட்டமோ தவறான நிகழ்வுகளோ கிடையாது. யோசிச்சு பாருங்க, அவனுடைய மனைவி ரொம்ப பத்தினி மண்டோதரி வந்து சீதையை விட அவளைதான் மேல சொல்லணும். அப்ப ஒரு நல்ல மனைவி ஒருத்தனுக்கு வாய்க்கிறாள்னா அப்ப அவன் எவ்வளவு தவம் இருந்தா மனைவி எப்படி வாய்ப்பான்? ஒருவனுக்கு நல்ல குணவதி நல்ல பக்தியான மனைவி மாட்டணும்னா சும்மா மாட்டாது. அப்ப நல்ல பொறுமையும் பக்தியும் உள்ள ஒரு மனைவி கிடைக்கணும்னாலே அவன் ஆற்றல் உள்ளவனா இருக்கணும். அப்ப அவன் மண்டோதரி ரொம்ப பக்தி உள்ளவா, அவ்வளவு ஆற்றல் உள்ளவா. அவளே சொல்றா, வேண்டாங்க நம்ம இதெல்லாம் போய் ராமனெல்லாம் பகிச்சுக்காண்டா, நமக்கு வரக்கூடிய சண்டையில நம்ம நாடே அழிஞ்சு போகுது எவ்வளவோ சொல்றா. பட் இவன் கேட்கல. அதான் நிதி, அதை யாரும் மாற்ற முடியாது. ஏன்னா அவன் பிறப்பே அதுக்கு தானே வந்திருக்குது இல்லையா? அவர் ஆவரை அழிக்கிறார். அதே மாதிரி இவன் நம்மளை அழிக்கணும்னு இருந்தாதான், அப்படி அழிக்கணும்னு இருக்கும்போது அவன் என்ன பண்ணாங்கட்டி அழிக்கிறது? விசில்லாம் நடத்துது. நாம எப்பொழுதுமே ஞானிகள் எப்படின்னா எப்பொழுதுமே தயாரா இருப்பாங்க. ஏன்னா இது நிரந்தரம் கிடையாது. ஆசைப்பட்டா வந்தா, ஆசைப்பட்டா வந்தா இங்கே நம்ம நிரந்தரமா இருக்கணும்னா முடியுமா? யாருக்குமே முடியாது. இது எப்படின்னா இந்த குழந்தைகள் இருக்கு பாருங்க,
தெருவுல விளையாடும், அல்லது அப்படியே பசங்களோட சேர்ந்து ஊர் எல்லையில அங்கங்க போய் விளையாடுவாங்க. நல்ல சந்தோஷமா ஆரோக்கியமா விளையாடிட்டு இருக்கோம். வீட்டு நினைப்பு வர்றது வரை விளையாடுங்க. வீட்டு நினைப்பு வந்துடுதுன்னா நான் போறேன் டைம் ஆயிடுச்சு, எங்க அம்மா தேடுவாங்க, அப்பா வந்துடுவாரு, அது இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், கடகட கடா இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடுனான் சரிதான் போட்டு ஓடிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஞான உணர்வு வர வரதான் நீங்க இங்க இருப்பீங்க. இறை உணர்வு வந்துட்டுதுன்னு சொன்னா அப்புறம் இங்க தங்குறதுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. ஏன்னா அதுதான் உண்மையான அடைக்கலம், நிரந்தரமான அடைக்கலம். ஒரு குழந்தைக்கு வீட்டு நினைப்பு வந்துட்டுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த விளையாட்டு சூப்பர் டூப்பரா விளையாடிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும், போட்டுட்டு தான் ஓடும் வீட்டுக்கு. அதே மாதிரி ஞானிகளும் அந்த இறை உணர்வு வந்துட்டுனா இங்க என்னதான் இருந்தாலும் சொல்லுதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அந்த உணர்வு வர்றது வர நீங்க அதை என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இதுதான் நிரந்தரம் இங்கதான் இருக்கும். அதே மாதிரி அந்த உலகத்துல வாழ்றவங்களும் இறை உணர்வு வருவது வரை, அதனால்தான் ஞானிகள்லாம் உங்களுக்கு இறை உணர்வு வரணும், இறை நினைவு வரணும்னு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது வர 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 என்ன ஆயிரும்னா அந்த தேடுதல் கூடிரும், இந்த தேடுதல் குறைஞ்சிடும். அப்பதான் தெரியும், ஏமா நாலு வீடுக்கு அஞ்சு வீடு ஆறு வீடு வாங்கியாச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சைதாப்பேட்டையில ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளிநாட்டுல இருந்தாரு, நிறைய சம்பாதிச்சார், கொண்டாரு, ஏகப்பட்ட வீடுகள்லாம் கட்டியிருந்தாரு, இந்த பள்ளிக்கூடம் எல்லாம் கூட கட்டியிருந்தாரு, அன்னபூரணி பள்ளிக்கூடம் அதெல்லாம் அவர் தான். வீட்டுல இருக்கிற போது வந்தா உள்ள கத்தியில குத்திட்டான், முடிஞ்சு டாக்குமெண்ட்லாம் தூக்கிட்டு போயிட்டான், அவ்வளவுதான். யார்கிட்ட போய் என்ன கேட்க, ரெண்டு பேரும் செத்து கிடக்காங்க புருஷம் கொண்டாட்டி, அவ்வளவு சொத்தம் போச்சு, யாருக்கு முழுந்து விழுந்து சேர்த்தீங்க, எனக்கு எனக்கு எனக்குன்னு. அப்ப என்ன ஆகுதுன்னா அறிவு இல்லை ஒண்ணு முதலாவது, ரெண்டாவது இறை நினைவு அச்சு போறாங்க. இறை நினைவு இல்லைன்னா மீண்டும் மீண்டும் பிறக்க வந்துருவீங்க, பிறப்பு வந்துடும். அந்த பயத்துலதான் பணக்காரங்க என்ன பண்றதுன்னா கோயிலுக்கு போறது, அது ஏமாத்துறது. கோயிலுக்கு போனா பக்தியா வருது, கோயில போய் நீ சொத்துல கேக்குற, கோயில போய் என்ன கேப்பான், அந்த வயல் வாங்கணும், அந்த வீடை வாங்கணும், நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு தான் கேப்பான். ஞானிகள் வந்து உன்னை கோயிலுக்கு போன்னு சொன்னது எதுக்குன்னா அங்க போனாலாவது இறை நினைவு வரட்டும்ங்கிறதுக்கு. இறை உணர்வு வர 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 வரதான் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அழுத்தம், இங்க இருக்கக்கூடிய கவலை, இங்க இருக்கக்கூடிய நோய், இது எல்லாமே மாறும், மறக்கும். அப்ப அது வர 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 என்ன ஆயிரும்னா சீரம் போதும். போகும்போது என்னத்தை கொண்டு போறோம், என்னத்தை கொண்டு வந்தோம் இல்லையா, ஒரு வாக்கு இருக்கும், கொண்டு வந்ததும் என்னது, என்னிடம் வரும்பொழுது நீங்க கொண்டு வருவது அறிவாக மட்டுமே இருக்கும் வாக்கு இருக்கா, நம்பர் என்ன டக்கு டக்குன்னு சொல்லுங்க, நோட் பண்ணுங்க. எதுவுமே இல்லை, அதான் உண்மை. அப்ப இங்க இருந்து நீங்க அங்க கொண்டு போறது அறிவை தவிர எதுவுமே கிடையாது. என்னிடம் நீங்க கிளம்புற, ஏன்னா மனதை கேட்கலாம், மனம் கலந்துரும், மனம் கரைஞ்சிரும் இல்லையா, அது இறைவனுக்கு சம்பந்தமே இல்லை. அறிவு அது அடுத்த அந்த அடுக்குல உங்க அறிவினுடைய தன்மையை வச்சுதான் நீங்க பூதத்தை தொட முடியும், பூத அடுக்குகளை. அப்ப அப்படி இருக்கிற பொழுது நம்ம எதை தேடணும் தெரியவே இல்லை மக்களுக்கு. ஔவையார் என்ன சொல்றா, திங்காம திங்காம சாப்பிடாம இவன் சேர்த்து வைக்கிறான, இதெல்லாம் யாருக்கு, யாரோ ஒருத்தன் ஆள் அதுக்கு எவனோ. இப்ப நீங்க வந்து உங்க பிள்ளைக்கேன்னு சேர்க்கறீங்க, பிள்ளைய அனுபவிக்கும், இன்னொரு குடும்பத்துல இருந்து அவங்க மருமக வந்து அவங்க அம்மா உங்களை உங்க பையன் விரட்டி விட்டுருப்பான், என்ன நடக்குது, அம்மாட்ட சொல்லுவான், அம்மா நீ அப்பப்போ வந்து சும்மா சும்மா அதை இதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க, அவ மூஞ்சி எடுத்துட்டு இருக்கா, நீ அங்கே இருமா, உனக்கு என்ன வேணுமா நான் கொண்டு தாரேன். அம்மாவா அவங்க வீட்டுல உட்கார வச்சுனாங்க, வர விட மாட்டான். இங்க யார் வந்திருப்பா, மாமியாரு, அவங்களுடைய தங்கச்சி, மாமா மச்சா, எல்லாம் இங்க கும்பல் அடிக்கும். இவரு இதுக்காக ராத்திரி பகலும் என்ன பண்ணிருப்பாரு, பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிள்ளைக்குன்னு சேர்த்திருப்பாரு. ஆமா மாமியாரு முடிஞ்சிடும், ஒட்டிடுவான், பெரிய பிள்ளை பாசம் தான். இன்னைக்கு பெரிய பிள்ளை மாமியாரு அவங்க சேர்த்ததெல்லாம் இல்ல. இன்னும் அந்த அது காரணம் என்னன்னா, இது உங்க தப்பு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த ஞானத்தை யாரும் ஊட்டல, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களை ஏமாத்துறதுக்கு, வடிகட்டின முட்டாளாக்குறதுக்கு, நீ கோயில போய் சாமிட்ட வேண்டிய எல்லாம் நடக்கும்பா, இவனுக்கு அது ஒண்ணுதான் தெரியும்.
நான் தான் டெய்லி சாமி கும்பிட்டு இருக்கேன், அவர் எல்லாம் பாத்துக்குவாரு, என்னத்த பாப்பாரு. நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் நீங்க திருந்துறதுக்கெல்லாம் அங்க வழியா வருது. கேட்டா சொல்லுவானா, ரொம்ப பக்திங்க சாமி மேல, ரொம்ப பக்தியா இருக்கேன். சரி, என்ன மாறுன, என்ன உண்மை உணர்ந்த? ஒரு உண்மையை உணர முடியலையே, ஒரு மாற்றமும் வாழ்க்கையில வரலையே, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி தானே நீ. அது வேணும், இது வேணும், அது வேணும்னு சேர்த்துக்கிட்டே இருக்கிற. சேர்க்க வேண்டியது எதை? அறிவே இல்ல. நீ கண்டதெல்லாம் சேர்க்கும் போது உடம்புல என்ன வந்துருது? ஏகப்பட்ட நோய் வந்துடும். நம்ம சேர்த்து வச்சதை கூட ஒரு காலத்துல நம்ம சாப்பிடவும் அனுபவிக்க முடியாம போயிடும். அப்புறம் சேர்த்து யாருக்கு? யாருக்கு? ஏய், நான் பெத்த பிள்ளை, நீ பெத்த பிள்ளை, எத்தனை வருஷம் தான் நீ காப்பாத்துவ? நீ முத போறியா அவன் முத போறான்னு யாருக்கு தெரியும்? நீ என்னத்த என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைங்கிற பைத்தியக்காரன் கிருக்க. ஆமா, இந்த சாதாரண ஞானம் கூட வரலன்னு நீங்க வாழ்றதே வேஸ்ட். இததான் ஞானிகள் சொல்லுவாங்க, அவன் என்ன அனுபவிக்கணுமோ அதை தான் அனுபவிப்பாங்க. உங்க அப்பா பாத்துக்குவோம், ஒரு ஆளுக்கு சும்மா ஒருத்தனுக்கு படிப்பறிவே கிடையாது, ஊரை விட்டு தாண்டி இருக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு பையன் பார்த்தா துபாய் பேருப்பா, அரேபியா பேருப்பா, அங்க பேருப்பா, அங்க பேருப்பா, ஊரெல்லாம் சுத்தி இருப்பான். அவர் நினைச்சு பார்த்தாரா? இல்ல, அவரை அனுப்பி வச்சாரு. அவருக்கு படிப்பறிவே கிடையாது, இவனுக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். இவனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு வரும், இவன் ஊரெல்லாம் சுத்துவான், கை நிறைய சம்பாதிப்பான். அப்பானால இல்ல, அப்பா அம்மாங்கிறது வந்து அந்த உடம்பு வளர்ச்சிக்கு அந்த காலத்துல அந்த அவன் ஒரு சுயமா இயங்குறது வர ஒரு வழிகாட்டுதல் தான். அவங்க வழி நடத்துறது கூட சொல்ல முடியாது. ஒரு பையன் பிறந்ததுல இருந்து நல்லா இருக்கா, ஒரு 3 வயசுக்கு மேல கால் அப்படியே சூம்ப ஆரம்பிச்சிச்சு, இந்த போலியோ அட்டாக் வந்துருச்சு. அப்ப அம்மா என்ன பண்ண முடியும்? நீங்க வளர்க்கத்தான் செய்றீங்க, நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுக்குறீங்க, பையன் கால் சூம்பு என்ன பண்ண, டாக்டர் தான் கூட்டிட்டு தெரியுவேங்க இல்லையா? பையனால நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. உங்களால என்ன பண்ண முடியும்? உங்க பிள்ளைதான் நல்லதா இருந்தான் முடியுமா? இந்த பேசிக் நாலேஜ் இது ரொம்ப முக்கிய அறிவு, அதாவது வாழ்வியல் கல்வி, வாழ்வியல் அறிவு இதுதான். இந்த அறிவை உங்களுக்கு வந்துட்டுன்னு சொன்னா தைரியம் வந்துடும். வாழ்க்கையில யார பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. வெற்றி தோல்விங்கிறது உங்களுக்கு சாதாரணமா போயிடும். நீங்க சம்பாதிக்கணும், நீங்க உழைக்கணும், நீங்க நல்லா சாப்பிடணும், நல்லா அனுபவிக்கணும் உங்க அளவுக்கு. உங்களுக்கு பிறகு நம்ம யாருக்கு செய்யணும்? பிள்ளை இருக்கா, மனைவி இருக்காங்களா, முடிவு செய்யணும். அவங்களுக்கு பாக்கி இருந்தாதான் அவங்க திரும்பாங்க, இல்லைன்னா முடியாது. நீங்க நல்லா சம்பாதிச்சு வச்சு நீங்க நல்லா தின்னுட்டு இருப்பீங்க, மனைவிக்கு சுகர்னா என்ன பண்ணுவா? ஏங்க எனக்கு சக்கரை வேண்டாங்க, எனக்கு அது வேண்டாங்க, இது வேண்டாங்கன்னு அந்த அம்மா என்ன பண்ணும்? நீங்க கொடுக்கணும்னாலும் அவங்க சாப்பிட முடியுமா? இல்ல, அந்த அம்மா நல்லா தின்னுட்டு இருக்கோம், இவனுக்கு திங்க முடியாது. வேணுனே பக்கத்துல உட்காந்து கூட்டு கொடுங்க, என்னங்க உங்களுக்கு திங்க முடியாதுங்க, உங்களுக்காக நானும் திங்கிறேன், நான் வாயில் கொடுத்துருங்கன்னா இவனுக்கு எப்படி இருக்கும்? நீங்க அதான் நடக்குது ஊரெல்லாம். அப்ப நம்ம சம்பாதிச்சு, அப்ப என்ன சம்பாதிக்கணும்னா இந்த நோய் வராம அப்படி வந்துடுதுன்னா இதுதான் கர்மா, முடிஞ்சு போச்சு. அந்த தைரியம், திடம், என்ன அனுபவிக்க போறோம், என்ன கொண்டு போறவங்க கூடிய தெளிவு முதலாக தெரியணும். அதை சொல்லி கொடுக்கல, உண்மைதானா? எங்கேயா பாடம் எடுத்தாங்களா இந்த மாதிரி? சும்மா சாமி கும்பிடுப்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சோமவாரம், அப்புறம் இது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயிலுக்கு போய்க்க, ஒரு பொங்கல் வச்சுக்க, உனக்கு ஏதாவது கஷ்டமா சாமிட்ட வேண்டிக்க. இவன் போயிட்டே இருப்பான். இதுதான் காலகாலமா நடந்து இவனை குறை சொல்ல முடியும். நான் சொல்லி கொடுத்தா நான் பேர் பண்ணப்பேங்க, எங்க அப்பா கூட சொல்லல. அவரும் குல தெய்வத்துக்கு போற அன்னைக்கு நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஆடிக்கிட்டு அன்னையோட முடிஞ்சு எல்லாருக்கும் வரான் வீட்டுக்கு வந்துருவோம். இப்படிதான் ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. எதை பெறணுமோ அந்த அறிவை பெறுவதை நம்ம விட்டுட்டோம். அறிவு பெறுவது, அறிவு தான் முக்கியம். நீங்க கொண்டு போற பொருள் எதுவாக இருக்கும் உங்களை வழி நடத்திட்டு போறது. பா, ஒரு பஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க ஐயா, சூப்பர் பஸ், உள்ள வந்து சீட்டு சூப்பரா இருக்கு, நல்ல ஏசி ஏசி எல்லாம் இருக்கு, என்ஜின் இல்ல, ஓடுமா? என்ஜின் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, சரி பஸ்ஸ விட்டுருங்க, பஸ்ஸாவது இன்ஜினோட தான் கொடுப்பான்னு சொல்லலாம். ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தாச்சு, இன்ஜின் இல்லைன்னா நீங்க எந்த கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்தாலும் சரியில்ல, அது தனியா கலந்துட்டுன்னு வைங்க இல்லையா? சில நேரத்தை பாக்கலாம், நம்ம உட்கார்ந்துட்டே இருப்போம், இந்த இன்ஜின் இப்படி கலந்து போயிடும், அப்புறம் பின்னாடி ஒரு இன்ஜின் வந்து மாட்டு அப்படி இழுத்துட்டு போவோம். அப்ப அந்த இன்ஜின் இருந்தாதான் அந்த பெட்டிக்கு மரியாதை, பெட்டிக்கு பலன். இன்ஜின் இல்லைன்னா இல்ல, இங்க இன்ஜின் எது? அறிவு. அறிவு நம்மள்ட்ட இல்லைன்னா, ஆமா, உயிர்ந்து கூட பிரயோஜனம் இல்லை.
அறிவு இருந்ததுனா அது சொல்லும், எல்லா நோயும் தீர்க்கலாம், எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம், எதுவும் கிட்ட வரும். இதுதான் வந்து சொர்க்கங்கிறது அறிவை பெறுவதுதான். அதனால்தான் முதல் வாக்கு இருக்கும், நான் அறிவு பொருள். எங்க போயிட்ட அறிவு எது? இறை பொருள். அப்ப இறையே அறிவாக இருக்கிறது. இப்ப நம்ம அறிவு, அதனால்தான் அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் நல்ல படிடா படினா, இந்த பாடத்தை இல்ல, அவையார் மூதுரையை படி, நாலடியார படி, திருக்குறள் படி, தேவாரத்தை படி, இல்லையா திருவாசகத்தை படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, இந்த ஞானத்தை பெறுவதற்கு இந்த கல்விங்கிறது அடுத்த வாக்கு. இந்த நம்பர் நோட் பண்ணீங்க டப்பு டப்புன்னு இல்லையா? அறிவை அறிவதே கல்வி. ஸ்கூல்ல போய் பட்டம் வாங்கிட்டு வந்தா ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது. ஆமா, அவன் என்ன பண்ணுவான், அப்பா எனக்கு வேலை கிடைச்சிச்சு நான் சம்பாதிக்கேன். வாழ தெரியுமான தெரியாது. மனைவியோட எப்படி இருக்கணும், அப்பாவோட எப்படி இருக்கணும், உலக நண்பரோட எப்படி இருக்கணும், உலகம் எப்படி இருக்கணும் பாருங்க. டெய்லி பேப்பர்ல வருது. இன்னைக்கு கூட யாரோ ஒரு செயற்பொறியாளர், ஒரு இன்ஜினியர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டானா. அதே போல காவல்துறை அதிகாரி, போக்குவரத்து ஆய்வாளர், லஞ்சம் வாங்கிட்டானா அவனை உடனே அரெஸ்ட் பண்ண வேலை போச்சு. யோசி பாருங்க, வேலை கிடைக்கிறது எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு பண்ணிருப்பான். அன்னைக்கு இபி ஒரு ஜெய் எவ்வளவு வாங்கியிருக்கான், வெறும் 4000 ரூபாய், பைத்தியக்காரன். அதுக்கு அவனை என்ன பண்ணிட்டாங்க, லஞ்ச ஒழிப்பு விட்டு அவன் கொடுத்து அப்படியே பிடிச்சிட்டான். அவன் மூஞ்ச அப்படி மறைக்கான். அவன் சம்பளமே ஒரு 20,000-25,000 ரூபாய் இருக்கும். இதுக்கிடையே எவ்வளவோ கோல்மால் பண்றானுங்க, அந்த உயிரை விற்கிறது, அதை கொடுக்க இதை விற்கிறது எல்லாம் கையூட்டு லஞ்சமோ. அப்ப யோசிக்கணும், அறிவு இல்ல. இதுல போய் மாட்டிக்கிட்டா வேலையே பறிபெறுமே. சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க, உள்ளத்துக்கு போட்டானு, ஜெயில போட்டா, பேப்பர் போட்டா, எல்லாரும் போட்டாச்சு, சொந்த பந்தம். நாளைக்கு ஆபீஸுக்கு போனாலும் மரியாதை இருக்குமா அடுத்த வேலைக்கு? யோசிச்சு பாருங்க வாழ்க்கையே. அப்ப இந்த ஒரு 4000-10,000 நம்ம போய் மாற்றமேன்னா, அப்ப அந்த சிந்திக்கக்கூடிய அறிவு இல்ல. ஆமா, ஒரு பிஇ நம்ம என்ன நினைக்கிறோம், நான் படிக்கவே இல்லைங்க, அவன் எல்லாம் இன்ஜினியரா இருக்கான், அவன் டாக்டரா இருக்கான், அவன் அதை படிச்சிருக்கான். நம்ம சொல்றேன்ல, நான் அப்படி சொல்லும் போது அவங்களும் திட்டுவேன், என்னையா படிப்பு, அது இன்ஜினியர் படிச்சோம் பாரு, வெறும் 4000 ரூபாய்க்கு நான் வேலையே விட்டுட்டு போகுது. அப்ப அந்த தன்னை காப்பாத்திக்க தெரியாத படிப்பு அவனுக்கு என்ன பிரயோஜனம்? இப்ப இதே இது சாதாரண கூலி தொழில் போவான், ஏதோ சுய தொழில் பண்ணிட்டு இருப்பான், ரொம்ப பயப்படுவான், தப்பு தாண்டா பண்ணிடக்கூடாதியா, இதெல்லாம் மாட்டிடக்கூடாதியா, அது வாங்க கூடாது. இவனுக்கு இருக்க சுய அறிவு கூட அவனுக்கு இல்லையே. வார்த்தை பேசும்போது கூட யோசிச்சு யோசி இவங்க பேசுவாங்க, அவன் கண்ணா பின்னான்னு பேசுவான், பின்னாடி டேப் எடுத்துட்டு இருப்பான், தூக்கிட்டு போயிருவான். அப்ப அறிவு, அந்த அறிவுங்கிறது வாழ்க்கைக்கு வேண்டிய அறிவு, ஞான அறிவு, அதுதான் இறை அறிவு. அப்ப நமக்கு வேண்டிய அறிவு என்பது இறை அறிவு வந்துட்டுதுன்னா எல்லாமே அதுல அடங்கிடும். அதனாலதான் வாக்கு, முதல் வாக்கு பாத்தீங்கன்னா, நான் அறிவு பொருள் இல்லையா. அப்ப கல்வி அறிவை அறிய வேண்டியதே அறிவை. அப்ப இந்த அறிவு என்பது என்னன்னா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அறிவு. அப்ப அறிவை நீங்க வெளியில இருந்து பெற வேண்டியது இல்லை. வெளியில இருந்து பெறதுன்னா அவன் அவனுக்கு தக்கவாறு சொல்லுவான், அது உங்களுக்கு பயப்பட. நான் தான் சொன்னேன், வெளியில இருந்து சொல்லுகிற அறிவு அவங்க உங்களுக்கு சாதகமாக பேசிக் கொண்டிருப்பார்கள், நீங்க உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அறிவு. அப்ப உள்ளறிவை பெறுவது என்பது குருபிரான் மூலமாக. அடுத்த, வெரி குட். அப்போ குருவே உன் அறிவை தூண்டுபவராக இருக்கிறார் இல்லையா. அப்ப அந்த அறிவை எங்க இருந்து பெறணும்னா, குரு மூலமாக. அப்ப குரு என்ன பண்ணுவாருன்னா, எல்லாருக்கும் ஒரே அறிவை கொடுக்கறது இல்ல, நல்ல ஞாபகம். ஆனா ஸ்கூல்ல அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே பாடத்திட்டம், வீணா போன பாடத்திட்டம். ஏன் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்துல மனசு ஓடும், அவருக்கு இன்னொன்னுல போகும், அவருக்கு இன்னொன்னுல போகும். உங்க குடும்ப பாங்கு ஒரு விதமா இருக்கும், அவரு குடும்ப பாங்கு வேற ஒரு விதமா இருக்கும், இவருக்கு குடும்ப பாங்கு. அப்ப இது இதுக்கு தக்கவாறு இல்ல, விஷயம் சொல்லி கொடுக்கணும்.
எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா வச்சு சொல்லி கொடுத்தா அவர் நினைப்பாரு இதெல்லாம் எனக்கு எதுக்கு, எனக்கு வேண்டியது இப்ப இதுதானே, இந்த ஒரு சிக்கலுக்கு மட்டும் எனக்கு கிடைச்சா போதுமே, ஐயா கூப்பிட்டு என்ன உட்கார வச்சு என்னென்னலாமோ கதை சொல்லி எடுத்துக்கிறாரு, இது எங்க கூட நான் சேர்க்கிறதுக்கு, எனக்கு வேண்டியது இதுதான், அதுக்கு வழி கிடைச்சா நான் முடிஞ்சுன்னு ஓடிடுவானா, என்ன குடிச்சு உட்கார வச்சு மொத்தமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, அவ்வளவுதானா, இவருக்கு என்ன தோணும் இவருக்கு என்ன வேணுமோ அவர் அதுதான் எதிர்பார்த்து கொடுத்தாரு. அப்ப அந்த பொது கல்வியில பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் உட்காந்தா சயின்ஸ் எப்படி மேத்ஸ் எப்படி தமிழ் எப்படி, இங்க அப்படி இல்லை, இங்க வந்தா குரு இங்கன்னு இல்ல, பொதுவா ஞானத்துல போகிற பொழுது குரு பிராண்ட போகிற பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அங்க நடந்துகிட்டே இருக்கும். மூணு பேர் இருந்தீங்க, மூணு பேருக்கும் பாடம் போகும், ஆனா மூணு எக்ஸாம்பிள் இருக்கும், மூணு எக்ஸாம்பிள் ஒண்ணு உங்களுக்கு உரைக்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணு அவருக்கு உரைக்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணு அவர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அப்படிதானா ய்யா, பொதுப்பாடம் கிடையாது, பொதுப்பாடம் பிரயோஜனமே படாது. அப்ப அந்த அறிவு நமக்கு வேணும். அப்ப உலகத்துல ஞானம் என்பது தனித்தனி, ஏன்னா உங்க கர்மா தனி, உங்க விதி தனி, உங்களுக்கு என்ன வேணும், இப்ப செலவங்க நிறைய இருக்கும், எனக்கு இப்ப வேண்டியது இந்த உடம்பு வலி போனா போதிய வேற எதுவுமே வேண்டாம், அவன் அதை மட்டும்தான் கேட்டுட்டு இருப்பான், அவங்க போய் நீ இந்த தொழில பண்ணா போல சம்பாதிக்கலாம், அதை நானும் சம்பாதிச்சிருக்கேன், அதையே திங்க முடியல, என்ன என்ன சம்பாதிக்கிறதுக்கு, இருக்கிறதே நான் அனுபவிக்க முடியலையா, பாதுகாக்க முடியல, எனக்கு யார் இருக்கா, ஆனா சொல்றவன் போய் அடுத்த தொழில் பண்ணுவோமான்னு சொன்னா அவன் மைண்ட் ஏறுமா, அவனுக்கு என்ன வேணும், மூணு தொழில் இருக்குது, நான் நடந்து போகணும், யாரும் கையை பிடிக்காம போகணும், சந்தோஷமா இருக்கணும், அப்ப அவனுக்கு அதுதான் வேணும். இதுதான் வந்து அவங்கவுங்க கர்மாப்படி அந்த கர்மாவை உணர்ந்து அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும். அது எங்க நடக்கும், அப்ப உங்க கர்மாவை கண்டுபிடிக்க தெரிஞ்சவரால் தானே, ஒரு டாக்டர் போறாரு, டாக்டர் கிட்ட நீங்க போனோம்னா டாக்டர் என்ன பண்றாரு அப்படி பார்த்துட்டு, ஓ இந்த நோய் இருக்குது அந்த நோய்க்கு இந்த இன்ஜெக்ஷனை போடுவோம், அவருக்குடைய நோய் தனியா அதுக்கு, அப்பதான் அது நோய் தீரும். எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு மஞ்சள் மாத்திரை ஒண்ணு சோப்பு மாத்திரை ஒண்ணு ஜெனரல் வரிசையா நிக்க விட்டு என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் உதவி கொடுத்துட்டு இருந்தா என்னைக்கு நோய் தீரும், அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு போனாலும் என்ன, ஒரு காய்கறி மந்திரத்தை சொல்லிடு, சூரிய கவசத்தை சொல்லிடு, இது அந்த மரத்தை ஒரு ஒன்பது சுத்தி நவகிரகத்தை ஒரு ஏழு தடவை சுத்திட்டு வந்தது, நவகிரகத்தை ஏழு தடவை சுத்தினோடனே முதல் நவகிரகம் அங்க இருக்குதா, பயன்படுமா அவரவர்களுக்கு, அப்போ அவரவர்களுக்கு உள்ளதை சொல்லணும்னா உங்களை தெரிஞ்சிருக்கணும், உங்க கர்மாவை புரிஞ்சிருக்கணும், அவர் தான் உங்க அறிவை, அப்ப அப்படிப்பட்டவர் தான் யாரு குருகிரா, அந்த வாக்கு என்ன வாக்கு, உன் அறிவை தூண்டுபவராக இருக்கிறா. அப்போ நீங்க இந்த அறிவை எங்க போய் பெறணும், குருட்ட போய் தான் பெறணும், குருட்ட போனாதான். அப்ப இந்த அறிவுனால என்ன பயன், பயம் இல்லாம இருக்கலாம், அனாதை இல்லாம இருக்கலாம், இறைவன் போகிறதுக்கு நாளை போகும்போது கணக்கு சொல்றதுக்கு நான் நல்லவன் சொல்றதுக்கு நான் சரியா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த அறிவு பயன்படும். உயிரோட மேலானது அறிவு, அந்த அறிவை நீங்க எங்க எந்த கடையில பார்த்திருக்கோம், கடையில் பெறுவதல்ல, என்ன வாக்கு, எந்த கடையில அது ஐயா வேதத்தை மூடி மூடி வச்சிருந்தா பிரயோஜனப்படுமா, திறந்து கண்ணால ஒருக்க பாக்கணும், வாயால ஒருக்க சொல்லணும், காதால ரெண்டு தடவை கேட்கணும், மனசுல நாலு தடவை பதிய வைக்கணும், அப்பந்தான் அது வேலை செய்யும். மாத்திரை வாங்கி இப்படி கையில வச்சுக்கிட்டு அப்படியே டேபிள்ல வச்சுட்டு அப்படி இருந்துகிட்டே இருக்கணும், எப்படி தீரும். இப்போ அறிவுன்னு சாதாரணமா சொன்னா நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனையும் அதுலதான் இருக்குது. இப்போ இப்ப யோசிச்சு பாருங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மாவே எதிர்பார்ப்பா, தாய் தாய்னு பேசிட்டு இருக்கோம், தாய் சொந்தமாயிருவாள் எல்லாத்துக்கும், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல வசதியா இருக்கான், அந்த பையன் தான் பாசம் போகும். இவன் சொல்லுவா, அம்மா நான் உன் மேல உன் பாசத்தை எங்கன்னு உடப்புலதான் போட, அவன் இருக்கான் பாரு பிள்ளை, அவன் ராஜா, என்னன்னா அவர் அப்பப்போ சம்பாதிக்கிறது நாலு பேர், இவன் பெற்றுக்குள்ள தானே உனக்கு குழைக்க தெரியலடா, அம்மாவே சொல்லிடுவா. நிறைய குடும்பங்கள்ல நடக்குது, இவனுக்கு எப்படி இருக்கும், ஆத்தா உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்த பாசம் தோற போடுமா, அவன் பாரு ஏசி ரூம் போட்டிருக்கான், என்ன சொல்றான், அவன் வீட்டுல வந்தா நான் எங்க உட்காருது,
கொஞ்ச நேரம் உட்கார முடியுமா? நீங்க உன் பொண்டாட்டி நீ பாத்துட்டு இருப்பா, அவ ஒண்ணா பாத்துருப்பா, நான் என்ன பண்றது? நீங்க பாரு அந்த ரூம் எனக்கு டிவி போட்டு சின்ன பையன் தந்துட்டா வசதியா இருக்கான். அப்ப இவனுக்கு எப்ப தெரியும்னா 45 வயசுக்கு பிறகுதான் ஞானமே வரும். அதுவே அவன் கனவு என்ன கண்டுட்டு இருப்பான், அம்மாவுக்கு அம்மாவுக்கு அறிவு வாழ்க்கையை தொலைச்சாச்சு. இப்போ இப்படி கிராஃப் ஏறும், ஒரு ரேஞ்சுக்குள்ள இப்படி இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த இறங்கிறதுக்குள்ள நம்ம மேக்சிமம் பெற்றணும், அப்பதான் இறங்கும் போது ஸ்லோவா இறங்கலாம், இல்லைன்னா சரிக்கிறோம் போத்துன்னு. ஆற்றல் இருந்தாதான் இறக்கத்துல என்ன பண்ண முடியும், ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி கரெக்டா வரலாம், இல்லைன்னா உருட்டி தள்ளிட்டு போயிடும், அப்படிதான் அழிஞ்சு போறாங்க. இவ இந்த இளமையில இந்த ஞானத்தை பெற முடியாம யார் யார் எப்படி எப்படி அவங்களோட வாழணும், எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும், நமக்கு எது முக்கியமானது, நீங்க தேவைக்கு மேல வச்சிருக்கிற போதுதான் அடுத்தவங்க புடுங்கிக்கிறா. உன் தேவைக்கு மட்டும் வச்சிருந்தா பகை வருமா, அடுத்தவங்க புடுங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஞானமே நமக்கு இல்லையே, 4 வாங்குவோம் 5 வாங்குவோம்னு சொல்லி வச்சுட்டான், வாடகைக்கு ஆசைப்பட்டு வச்சுட்டான், உட்கார்ந்தவன் கரெக்டா என்ன பண்றான், எழுந்துச்சு போக முடியாது, உன்னால ஆனந்தப்படாது அப்படி ஏத்து பேசுறான். வாடகைக்கு உட்கார்ந்தவன் வீட்டை விட்டு என்ன பண்ணுவானுங்கிறான், போகவே முடியாது பாரியா, எங்கடாலும் போய்க்க, வீட்டு ஓனர் ஆள்றான். இப்ப அவனை எப்படி விரட்டுறது? கேட்டா மேல் மட்டத்துல செல்வாக்கு இருக்குது, அது இருக்குது, வழியில ஆளை வச்சு தட்டிட்டாலும் நம்ம உயிரை பாதுகாக்கணுமா இல்லையா, வீடா முக்கியம் போச்சுப்போம். அப்படி திருவான்மையூர்ல பார்த்து நடத்திட்டு இருக்கு, பெரிய வீடு, யார பார்த்தாலும் புலம்புவாரு, இருக்குங்க. இன்னைக்கு அது வித்தா எப்படி ஒரு 2 கோடி ரூபா போகும், கரெக்டுங்க. என்னாச்சு இருக்கிறா, வீட்டை விட்டு மாற மாட்டேங்கிறான், மாறு நாள கொடுக்கலாம், யாராவது பாக்குறதுக்கு ஆள் அனுப்பி விட்டா வாசலே சொல்லுவான், இனிமேல் வந்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணு. யாரு வீடு? டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்குமா? அவ எவனாவது விட போவானா? அவன் ஓனான்னு யார் சொன்ன? டாக்குமெண்ட் பாத்தீங்களா? எங்கிட்ட இருக்கே டாக்குமெண்ட், பணம் கொடுத்து எல்லாம் வாங்கியாச்சு, என்னவா அதுக்கு பிறகு எவனாவதுக்குள்ள வாங்க வருவானா? அத்தனை பேரையும் அனுப்பிட்டு இருக்கான். இந்த வீடை வாங்குறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, எவ்வளவு ஆசையோட வாங்கியிருப்பாரு. அப்ப அவ்வளவு பட்ட ஆசையும் அந்த கஷ்டமும் எல்லாம் வீண் தானா? இப்போ அது மட்டும் இல்ல, இப்ப புலம்பிட்டே திரியுதான் பாருங்க. இந்த நோயை வாங்குறதுக்குதான் அன்னைக்கு அவ்வளவு அவஸ்தப்பட்டான், இந்த நோயை வாங்குறதுக்கு அன்னைக்கு என்ன பண்றான். இப்போ உங்களுக்கு ஒரு குரு குரான் கிடைச்சு, உங்களுக்கு ஒரு ஞானம் இருந்துட்டுதுன்னா, அப்போ இப்ப வீடு வாங்க போறேன் ஐயா, நான் இப்ப வீடு வாங்க போறேன், சரி. உனக்கு செலவுகளுக்கு எல்லாருக்குமே இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, அவனுக்கு அந்த அமைப்பு இருக்கும், 4 வீடு வச்சுக்கலாம், அந்த வீடு தொல்லை தராது, இந்த இடத்துல வாங்கினா அது தொல்லைப்படுத்தாது, இந்த வீடு அமைப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை வராது இல்லையா? பையங்க சாதகமா இருக்க மாட்டான், அப்ப வாங்காத. உங்களுடைய அமைப்புக்கு தக்கவாறு உங்களுக்கு பிறகு பாக்குறதுக்கு யாருமே இல்லை. அது ஒரே பொண்ணு இருக்கும், பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவ பேர போற, நீ இதெல்லாம் வாங்கி வச்சு பொண்ணுக்கு வேண்டிய அளவுக்கு செய்யணும், முடிஞ்சது உன் அளவுக்கு ஒரு வீடு, அப்ப நிம்மதியா போயிடலாம். இப்ப இது அவன் பாப்பானா இவன் பாப்பானா யாரு பாப்பா, அடுத்த வந்து எடுத்துட போறானே, நிம்மதி போச்சா? அப்போ உங்களுக்கு இந்த ஞான பயிற்சி இருந்ததுனா, ஞான அறிவு இருந்ததுனா, குருபுரான் இருந்தாருன்னா, ஐயா நான் இப்ப சொத்து வாங்க போறேன், இந்த பீரியட்ல வாங்கினா நிக்கும். ஒவ்வொரு பீரியட் இருக்குது உங்களுக்கு, அஷ்டம பீரியடுகள், அஷ்டமாதிபதி கால திசை நடக்கிற காலங்கள்ல, சத்ருகாரகன் 6வது காலங்கள்ல, எதிர்ப்பு திசைகள்ல நீங்க போய் இடத்த வாங்கிட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு செலவு சில வீடை வாங்கிட்டு கடைசி வர கோத்து கலைவா. இப்ப நம்ம பத்திரகாளி பூர்வீக சொத்து எத்தனை வருஷம் தெரியுமா? 81ல இருந்து 81 எனக்கு தெரிஞ்சது, அவர் அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப 81க்கு முன்னாடி 3 வருஷம் எத்தனை? 78 இருந்து 2010 வரை, இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும், 2010 வரை தான் நமக்கு தெரியும். எத்தனை வருஷம்? 78ல இருந்து 2010 வரை எத்தனை வருஷம் ஆச்சு? 32 எவ்வளவு பணம் வக்கீலுக்கு போலீஸுக்கு கொடுத்துருப்பாரு அந்த சொத்தை விட? நான் தான் அவர்கிட்ட கணப்பு, அதுதான் நம்ம மேல ஒரு கோபம், அதை எப்படியாவது வாங்கிடணும் ஐயா. ஐயா உங்களுக்கு சொந்தமா தான் அன்னைக்கே அமைஞ்சிருக்குமே, எவ்வளவு போனா அதுக்காக புரியல. நான் ஏன் அவரை பிடிச்சு வச்சிருந்தேன்னா, இப்ப நம்ம அவுத்து விட்டுட்டா
இன்னொரு இடத்துலயும் போய் அங்கேயும் கொஞ்சம் படத்தை கொடுத்து இதுக்கு நான் அலைவான். இன்னும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த உணராத வரை என்ன ஆகும்? லோ 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 லோன்னு அலைவாங்க. இப்ப உணர்ந்துட்டாங்கன்னா ஆகா இது இதனாலதான் வந்து இதனால்தான் இல்லையா கிடைக்க வைக்கலாம் கிடைக்க வைக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சிக்கல் இருக்குது, அதை நான் அவர்கிட்ட சொல்லல. முத முன்னால பார்க்கும்போது கிடைக்குமா? கிடைக்கும் ஐயா. கிடைச்சா அது கொஞ்சம் கிடைக்கணும், அப்ப நான் முயற்சி பண்ணலாமா, பண்ணிடலாம், செய்யலாம். பின்னாடி இருக்க சிக்கல் அது அவருக்கு தெரியாது. அப்புறம் ஒரு தடவை நான் சொன்னேன், இது நீங்க இதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க ஐயா, இது பெரிய, ஏன்னா அவங்க அம்மா இருந்த வீடு கரெக்டு. அது எவ்வளவுக்கு போகுதுன்னா ஒரு சென்ட் 60,000 ரூபாய்க்கு தான் போகுது. மொத்தம் ஒரு 45-50 சென்ட் இருக்கும். எவ்வளவு வரும் படம்? 50 சென்ட்னு வைங்களேன், 3 கோடியா? எவ்வளவு வரும் சென்ட்? ஒரு 60,000 ரூபாய் வைங்க, ஒரு 30 லட்சம் ரூபாய். இந்த 30 லட்சம் ரூபாய்க்கு 35 வருஷமா கோர்ட்டு இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கிறார். கோர்ட்ல கட்டுறது, வக்கீல கட்டுறது, இவங்க ரூம் போட்டு தங்குறது, அவரு சிதம்பரத்துல வேலை பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு தடவை நான் ஒரு கோயிலுக்கு கோர்த்துக்கு வருவார். மெட்ராஸ் வந்தா கோர்த்துக்குன்னு ஓடுவார், மதுரை போனா கோர்த்துக்குன்னு ஓடுவார் குடும்பத்தோட. அவ்வளவு கேஸ்ல நின்று வாதாடி எவ்வளவு பணம். அப்புறம் நான் வந்து ஒரு முறை சொன்னேன், ஐயா இது கிடைச்சாலும் உங்களுக்கு சிக்கல், அது இப்படி கிடைச்சா நமக்கு தானே, கோர்த்து தான் தீர்மானம் பண்ணிடுதேன்னு. என்னன்னா அவருக்கு தம்பிக்காரன், இவர் முத போராடும் போதுலாம் பக்கத்திலேயே போகல, அவருக்கு எந்த உதவியும் பண்ணல, ஒரு பைசா அவன் செலவு பண்ணல. பக்கத்து இடத்துக்காரங்க என்ன பண்ணாங்க, போய் பட்டா இது போட்டு இவங்க இடத்த கொஞ்சம் கூடுதலா சேர்த்து வச்சுட்டு அதை பண்ணிட்டான். அதுக்காக உள்ள நுழைஞ்சார். நான் சொன்னேன், ஐயா சரி அவன்கிட்ட நல்லது பேசி ஏதோ ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்க கொடுத்துருங்க. அது எப்படி எங்க ஏன் எடுத்துக்க நான் பணம் கொடுக்கணும்? அவன் தான் பண்ணிட்டா, நீங்க விவரம் இல்லை, முதல்ல பாதுகாத்துருக்கணும். பாதுகாக்கிறத விட்டீங்க, நீங்க பாதுகாக்க முடியல, அதனால தான் நான் சொல்லிட்டான். அப்ப அதுக்கு பெனால்ட்டி கொடுத்தா ஆகணும், இல்லை நீங்க பாதுகாத்துருக்கணும், இல்லை அது வேண்டாம் நம்மளோட்டு போயிட்டுன்னு வரணும், அதுக்கு மனம் இல்லை. அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ அதுக்கு கேஸ் போட்டு 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 ஒரு ரேஞ்சுக்கு வந்து நடந்துட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரம்பத்துல இருந்து தனியே அலைஞ்சிட்டு இருந்தாரு, எல்லாம் செலவு பண்ணாரு ஒரு 20-25 வருஷம். நான் சொல்றது 2003 நம்ம இடம்லாம் வாங்க வந்தாரு, அந்த பீரியட்ல 2004-2005 மேல. அப்பதான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா இது நிறுத்துங்க, இது உங்களுக்கு சாதகமா வந்தாலும் சிக்கல்னு. இப்ப இவருக்கு சாதகமா வர மாதிரி ஒரு ஏஞ்சில இருக்கிற பொழுது இவன் தம்பிக்காரன் வந்துட்டான், எனக்கு இதுல பங்கு உண்டு, இதுல இடத்துல எனக்கு பங்கு உண்டு. அவன் என்ன பண்ணிட்டான், பாக்கிட்ட பணத்தை வாங்கிட்டான், பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் கொடுத்துட்டான். எங்க அம்மா சொத்து அப்பா அவருக்கு மட்டும் இல்லையா, அண்ணன் மட்டும் இல்லையா, தம்பிக்கு உண்டு, எனக்கு உண்டு. அவன் வாங்கினவனும் பெரிய துரட்டுக்காரன், அவன் எங்கெங்கெல்லாம் அனாமத்த இருக்க அதை போய் கொடுக்கக்கூடியவன். அவன் சும்மா தெரியும் அவனுக்கு கேஸ் நடக்குது இல்ல, அவன் என்ன பண்ணிட்டான், கொடுத்து வரதை பார்த்துல மொத்தமா அவன் சுருட்டி இல்லான்னு அவன் இவன் வாங்கிட்டு இவன் போயிட்டான். இப்ப இவன் ஒரு 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இவன் சாப்பிட்டு போயாச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், போய் போர்டை வச்சுட்டான் பக்கத்து வீட்டுக்காரு. அவன் அடிக்கிறான், எங்களுக்குள்ள இது நடக்க நீ எப்படி போட, ஏன்னா மொத்தத்துல சேர்த்து வைக்கிறாங்க எல்லாருமே. இவரை பிடிக்க ஆரம்பிச்சாங்க, இப்போ அவனும் பிடிக்கான், இவன் இந்த வாங்கினவனும் பிடிக்கிறான், உள்ள யாரும் போக கூடாதுன்னு. இது தம்பியை பார்க்கலாம், இப்ப கடைசியில தம்பிக்குள்ள பணத்தை நீ கொடுத்துட்டு என்ன செட்டில் பண்ணு, 15 லட்சம் ரூபாய் கொடு, 15 வட்டி எல்லாம் போட்டு 20 லட்சம் ரூபாய் கொடு, 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பாதிக்கு, மொத்தமே 30 லட்சம் போவோம். 35 வருஷம் வார ஆயிடுச்சு, இன்னும் கேஸ் முடிவுக்கு வரல, யோசிப்பாரு. இது அறிவா? அப்ப அறிவுங்கிறது இது நமக்கு பயன்படுமா பயன்படாதா அது தெரிஞ்சு. நிலத்தினால பிரச்சனை, இப்ப பூதங்கள் இருக்குது, 5 பூதங்கள், எந்த பூதம் நமக்கு உதவும், எந்த தத்துவம் நமக்கு சரி, எந்த தத்துவம் நம்மளை அவஸ்தப்படுத்துறோம், இதெல்லாம் கேட்டு குரு பிராண்டு தெரியணும். கோயில்ல போனா தெரியுமா,
ஐயா கோயிலுக்கு போன தெரியுமா? அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? கைய வச்சிருவோம், கஷ்டப்பட்டு அங்க வாங்கி இங்க வாங்கி வீடை கட்டுவான். பாதி வீட்டுக்கு மேல நகர்த்த முடியாது. பணம் போட்டாச்சு, ஏகப்பட்ட பணம், மீதி கட்டுறதுக்கு ஒரு போய் பணம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா பாதியில மாட்டிக்கிட்டு இருக்கான். சொந்தக்காரன் கேட்க, அங்க கேட்க, இங்க கேட்க, எங்கேயுமே இல்ல. இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, சிமெண்ட் விலை, மணல் விலை, கம்பி விலை எல்லாம் ஏறிச்சு எங்கேயோ. இப்போ முத போட்ட கணக்கு மூணு பங்கு பணம் வேணும் இந்த பாதிக்கு. வீடு அப்படியே இன்னைக்கு பூசாத வீடு, பூசாத வீடு, இன்னும் முடிவு கூறாத வீடு, அதுல போய் குடியிருக்கிறான். அவச ஆரம்பிச்சு சனி ஆரம்பிச்சுட்டான். எப்பவுமே வீடு முடிவு பண்ணாம வீட்டுக்குள்ள போக கூடாது, குடித்தனம் போ, வேற வழி இல்லை இவனுக்கு. ஏன்னா இவ்வளவு பணத்தை ஒரு 18-19 லட்சம் ரூபா போட்டு கட்டியாச்சு, இன்னும் இருக்குது பாதி. ஏன்னா இவரு 1+2 போட்டாரு, பெருசா பண்றதே பண்ற, பெருசா பண்ணிருவோம். அப்போ 4 நட்சத்திரம் நமக்கு பாதகமா, நம்ம வீடு கட்ட முடியுமா, முடியுமா, நம்ம ஜாதகத்துக்கு அது அமையுமா, நம்ம அனுபவிக்க முடியுமா, எவ்வளவு இருக்குது. இந்த அறிவு இல்லாம நீ சம்பாதிச்சதெல்லாம் போட்டு பேங்க் லோனை வாங்கி அதை வாங்கி, இப்ப பேங்க் கார் என்ன பண்ணா, ஃபுல் டாக்குமெண்ட் அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். நீ மீதி பணத்தை யார்த்தையுமே வாங்க முடியாது. உனக்கு முத கொடுத்ததுக்கே அவன் வாங்கிட்டான். அப்ப மொத்தமா முடியறதுக்கு நீ வாங்கணும் அவன்கிட்ட. நீ அன்னைக்கு போட்ட கணக்கு கரெக்ட் முடிஞ்சிடும்னு நினைச்ச, இப்ப காலம் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு மணல் அன்னைக்கு வந்து 12,000 ரூபாய், இன்னைக்கு 38,000 ரூபாய் ஒரு லோடு மணல். சிமெண்ட் எங்க, ஜல்லி எங்க, கம்பி எங்க, அதோட கூலி எங்க? இல்லையா, ஏறிச்சா? 4.5 வருஷத்துல அப்படியே இருக்கு. வீட்டுக்குள்ள போய் குடி. என்ன ஆயிடுச்சு? 6 மாசத்துல பொண்டாட்டிக்கு பிரச்சனை என்ன, ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க, செத்து போயிட்டா. பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல செத்து போயிட்டா. 2 பையங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தான். அவன் படிக்கும் போது ஒரு பொண்ணோட லவ், கோர்ஸே முடிக்கல, அந்த பொண்ணை கூட அவன் போயிட்டான். இன்னொரு பையன், நல்லா இருந்த பையன், உடம்பெல்லாம் நீர் அடிச்சு பொத பொத பொதுவானு காலேஜுக்கு போறதுக்கே வெக்கப்படுறான். அவனும் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்த பையன், ட்ரிபிள் இ, அவனும் படிப்ப நிறுத்திட்டான். இவன் வாழ்க்கை இப்ப எப்படி? தெரிஞ்ச ஒரு நண்பருடைய இதை சொல்றேன். நான் போருக்கு பேருக்கு போய் பார்த்தேன், பார்த்து சொன்னேன். அவனுக்கு அதெல்லாம் ஏறல, வாஸ்துவா அது இது. எனக்கு அவஸ்தை இப்ப இன்னும் என்ன என்ன விடுங்க, அவ்வளவுதான் என் வாழ்க்கை. என் பொண்டாட்டி போனதோட அவனுக்கு எல்லாமே போயிடுச்சு, அந்த ஆசை கனவுகள் எல்லாம் போயிடுச்சு. பையன், மூத்த பையன் படிக்கும் போதே கோல்ஸே முடிக்கல, யார்கிட்ட போய் சொல்லுப்ப? 2வது பையன் அவன் போம்பல, 2 பசங்க தான். இப்ப யாருக்காக வாழ்றது, என்னத்தை வாழணும்? இவன் காலேஜில் லெக்சரா இருக்கான். நடப்பண மாதிரி போயிட்டு வந்துகிட்டு வீடு அப்படி பாலடைஞ்ச வீடு மாதிரி பூச்சி இல்லாம இருக்கு. இவ்வளவுக்கும் அவர் காலேஜில் ப்ரொஃபசர், அந்த அறிவு பயன்படுதா? இப்ப புரியுதா? ஞானம் இந்த அறிவுக்கும் அந்த அறிவுக்கும். அப்ப இந்த அறிவு தான், அப்ப நான் கரெக்டா அவட்ட சொன்னேன், நீ இன்ன காலகட்டத்தில் அவ இறந்திருப்பா சரிதான். ஆமா, இந்த காலகட்டத்துல நீங்க மாட்டிருப்ப, இந்த காலகட்டத்துல மாட்டிருப்போம். ஆமா, இது முதவே எனக்கு தெரியாம போச்சு. தேடணும், நீ தான் தேடணும். இப்ப இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி, ஏன்னா என்னோட வயசு கொஞ்சம் மூத்தவன், ஒன்னா விளையாடினவங்க. இப்ப நீ சொல்ற மாதிரி அன்னைக்கு கிடை, நீ தேடினாதான் வரும், நீ தேடினாதான் வரும். ஜோசியம் எல்லாம் பார்த்தேன், ஜாதகம் பார்த்தேன். ஜோசியக்காரன் சொல்லுவான், அவன் நீ கொடுக்குற காசுக்கு உன்னை சந்தோஷமா அனுப்புறது பார்ப்பான். அவன் வேண்டியது அதுதான், உன் மனதை புண்படுத்தாம எல்லாருக்கும் பார்த்து பண்ணிக்கங்க, அவ்வளவுதான் பண்ணுவான். வேற என்ன சொல்ல முடியும்? அவன் குட்டு வச்சு உன்னை காப்பாத்துறதுங்கிற அவனுக்கு தேவையில்லையே. இப்போ குரு பிராண்ட போகும்போதுதான் நீ உனக்கு குருவை தேர்ந்தெடுத்து ஞானத்துல போகிற பொழுதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க முடியும். என்ன வழி? இப்ப அந்த வீடு அப்படியே இருக்கு. இப்போ அங்க வர்றது, பையனுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கறது, பையனுக்கு ட்ரீட்மெண்ட் வர போறோம், அவன் அப்படி போயிட்டான். நல்லா இருப்பான், வாழ்க்கை ஓடுது. இப்ப ரிட்டையர் ஆகக்கூடிய ரேஞ்ச் அவன் வந்திருக்கான், 60ல ரிட்டையர் ஆவாங்க, இன்னும் 1 வருஷம். யோசிச்சு பாருங்க வாழ்க்கை, அறிவு பயன்படுதா? ஐயா
நம்ம படிச்சா பெரிய புத்திசாலியா வந்துடலாம், அறிவாளியா வந்துடலாம், ஒரு விழுக்காடு பிரயோஜனப்படாது. அதான் நான் சொல்றேன், ஓங்கி சொல்வாங்க இந்த ஞானம்தான். பட் இதுக்கு நீங்க பயிற்சி எடுக்கணும் ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு. அதனால்தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் விவரம் வழங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கடை துறக்குது கூட, ஒரு வாடகை வீடு போறது கூட நாலு நட்சத்திரம் பார்க்கணும்பா, ஐயர் கூப்பிடுப்பா, கூப்பிட்டு அதை கேட்டு சாமிட்டுக்கு. அந்த ஐயர் உண்மையிலேயே ஞானம் உள்ளவரா இருக்கணும். ஆரம்ப காலத்துல அப்படி இருந்தாங்க. இப்ப இருக்கிறவர்கள்லாம் பைக்ல ஓடிக்கிட்டு பெட்ரோலுக்கு காசுக்கு தான் ஆளை தேடுறாரு. அவரை சொல்ல முடியாது, அவன் தொழில நடத்துறான். உங்களை மட்டும் பாத்துக்கிட்டே கணிச்சிருந்தா அவன் வாழ முடியாது. அவனுக்கும் வாழ்க்கை இருக்குதுன்னு அவன் வாழ்க்கைக்கு போயிட்டான். அந்த ஞானம் இல்ல, அந்த ஞான பயிற்சி அவங்க எடுக்கல. மனனம் பண்ணிட்டு அப்படியே சொல்றாங்க, மந்திரத்தை படிச்சுட்டு அப்படியே மனனம் சொல்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப அங்க வந்து என்ன வேணா ஞான கல்வி வேணும், ஞான அறிவு வேணும். அந்த ஞான அறிவு வருகிற பொழுதுதான் என்ன என்ன நடக்கும், இப்படி இப்படி இருக்கும், அதுல இருந்து நீங்க மீள முடியும்.